Makkolam's recipes. Ippa Chettinad Vella Pongal eppadi seiyalangiradha paapom. இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1 கப். பச்சரிசி வந்து புது பச்சரிசியை பார்த்து வாங்கிக்கணும், அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். தண்ணி வந்து 1 லிட்டர் அல்லது நம்ம எந்த பானையில் வைக்கிறோமோ அது கொள்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ பொங்கலுக்கு வெங்கல பானையில் வைப்போம். அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் மாக்கோலம்லாம் போட்டு அது காஞ்சு காயிற வரையும் இது பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பொங்கல் பானையில் மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டிட்டு அந்த பச்சரிசி எடுத்து அதை ஃபஸ்ட்டு 1 தடவை கழுவி அந்த தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு அப்புறம் அந்த ஒரு எந்த பானையில் அளவு எடுத்து வச்சுருக்கோமோ அந்த தண்ணியை களைஞ்சி களைஞ்சி அரிசி இல்லாத படிக்கி அதில் வடிகட்டி அந்த பானையில் ஊற்றிடணும். அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது பொங்கி வர்ற சமயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி, அதில் ரெண்டை சாஸ்திரத்துக்கு முதல்ல போடணும், ஏன்னா அது பொங்கி வழியும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அப்புறம் அந்த அரிசியெல்லாம் போட்டு வேக விடணும். அந்த அரிசி நல்லா வேக தண்ணி பத்தலைனா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததும் இறக்கி அந்த பொங்கலுக்கு நம்ம பலகாய் குழம்பு கூட்டுலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதோட இந்த பொங்கல் சாதத்தை பரிமாறணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.